கனமழை காரணமாக மீட்புப் பணிகளுக்காக நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு தற்போது பேரிடர் மீட்புக் குழு விரைந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கனமழை எச்சரிக்கையொட்டி தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 3 மாவட்டங்களுக்கு விரைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழை எச்சரிக்கையொட்டி திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக்கொண்டதன் பேரில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகளை மேற்கொள்வதற்காக 25 பேர் கொண்ட 4 குழுக்கள், மொத்தமாக 100 பேர் மீட்பு உபகரணங்களுடன் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கனமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பேரிடர் மீட்பு படையினர் அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கனமழையின் போது தேவைப்படும் உபகரணங்களும் அவர்களுடன் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக படகுகள், அதே போன்று பாதுகாப்பு இயந்திரங்கள், பேட்டரிகள், பொதுமக்களை காப்பதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள், அதே போன்று மரங்கள் விழுந்தால் அதனை அகற்றுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், அதற்கான உபகரணங்கள் என அதிகப்படியான உபகரணங்களை கொண்ட 100 பேர் இந்த மீட்பு உபகரணங்களுடன் அந்தந்த மாவட்டத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். அடுத்த சில நாட்களுக்கு அந்த மாவட்டங்களில் தங்கி அந்த பணிகளை மேற்கொள்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் 3 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுத்ததையொட்டி 25 பேர் கொண்ட 4 குழுக்கள், 100 பேர் கொண்ட குழுக்கள் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அந்தந்த மாவட்டங்களுக்கு விரைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி.